நண்பர்களே, நாங்கள் உன்னால்கோட்டை இளைஞரணி சார்பாக பேசுகிறேன். எங்க ஊர்ல என்னன்னா, தமிழகத்தை பாலைவனமாக்குற ஹைட்ரோ கார்பன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம். அதனால எங்களுக்கு விவசாயம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஊர் ரொம்ப செழிப்பாக இருந்தது. இப்போ அந்த ஹைட்ரோ இந்த பாருங்க இவ்வளோ வறண்டு இருக்குன்னு. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால எங்கள் ஊரில் இப்போ ரொம்ப நாள் தண்ணியே கிடைக்கிறது இல்லை. அதனால விவசாயம்லாம் பண்ணாமல் எப்படி வறண்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, எவ்வளோ வறண்டு போயிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக மழையே வரதில்லை. மழை வரதுனால விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் இப்போ விவசாயிகள்லாம் ஊர் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வரக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் இங்கே முன்னாள் கோட்டை எம்எஸ்கே பைசா இருக்கிறத நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது. இப்போ நாங்கள் ஒழிச்சு கட்டுறோம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். இது வரவே கூடாது. வேண்டாம் வேண்டாம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் 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 வேண்டாம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லாதனால எங்கள் ஊரில் தண்ணியே இருக்க மாட்டேது. ஏற்கனவே சென்னையில் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க. சென்னை மட்டும் இல்லை, நல்லா நிறைய மாவட்டங்களில் இப்போலாம் தண்ணியே இருக்கிறது இல்லை. உங்கள் ஜென்ரேஷன்லேயே இப்போ தண்ணி இல்லைன்னா, இப்போ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன்லாம் காசு கொடுத்தா ஆகணும். காசு கொடுத்தா வந்தாலும் தண்ணிக்கு நாங்கள் எங்கே போகிறது? அதனால் எங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேணாம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து பன்னாட்டு கார்பரேட் கம்பெனிகள் வந்து சதி பண்ணுறாங்க. அதனால் நம்ம எப்போயுமே அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை விரட்டி அடிக்கணும், ஒழிக்கணும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். இந்த எங்கள் கிராம சூழலெல்லாம் தண்ணியே இல்லை. இப்போ யாருமே தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ நாங்கள்லாம் எங்கெங்கேயோ போய் தண்ணி குடிச்சு வரோம். ரொம்ப தூரம்லாம் தண்ணி குடிக்கிறோம். எத்தனையோ 1000 அடியெலாம் போய் தண்ணி எடுக்கிறாங்க, தண்ணியே வரமாட்டேங்குது. எல்லாம் இப்போ ரொம்ப சேறு கலந்த தண்ணியாக தான் வருது. நல்லா கிளியரான தண்ணி வரவே மாட்டேங்குது. குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. குளிக்கிறதுக்குலாம் தண்ணியே இல்லை. குடிக்கிறதுக்கு தான் அங்கே கிடைக்கிற தண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு குளிக்கிறதுக்குலாம் தண்ணியே இல்லை. டெல்டா மாவட்டத்தை வந்து இப்போ வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும், மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். காவிரி தண்ணியை உடனடியாக திறந்து விடணும். அதுவும் இல்லாமல் டெல்டா மாவட்டத்திலிருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முற்றிலும் விரட்டி அடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.